Hey guys, what's up and welcome back to my channel. So, in this video, I will recent Amazon purchase. So, recent Amazon, I have new affordable makeup products purchased. I will continue to watch the video. அமேசான்ல எப்பவுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டுட்ருப்பாங்க இந்த தடவை நான் செக் பண்ணுறப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து இட் வாஸ் அண்ட் ரியலி குட் ஆஃபர் ஸோ நான் எனக்கு பிடிச்சிருந்த சில நியூ மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் பிக் பண்ணிட்டேன் ஸோ அதில் தான் நான் இப்போ காட்ட போகிறேன் ஸோ நான் இப்போ காட்ட போகிற ப்ராடக்ட்ஸில் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏ இந்த தடவை நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட் வந்து இதுதான் இது பாப்எக்ஸோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ் கிட் இதில் வந்து ப்ளஷ் ஹைலைட்டர் அண்ட் ஃபேஸ் ட்ரான்ஸ்லூசன் பவுடர் இது எல்லாமே வந்து ஒரே கிட்டில் வருது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த சைஸில் தான் இருக்குது ரொம்ப மினி வெர்ஷனாக இருக்குது எனக்கு இந்த பேலட்டோட அந்த கலர் தீம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு அவுட்டர் கார்ட் பேக்கேஜிங் எடுத்தால் உள்ளே வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த ஃபேஸ் பேலட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்குது இந்த ஃபேஸ் பேலட் இது வந்து ஃபேஸ் செட்டிங் பவுடர் லைக் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் அண்ட் இது வந்து ஹைலைட்டர் இது ரெண்டுமே வந்து ப்ளஷ் ஸோ யா ஸோ லெட் மீ ஷோ யூ ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளஷ் செகண்ட் ப்ளஷ் ஹைலைட்டர் இது வந்து ரொம்ப சட்டில் பீச்சி பிங்க் ஷேட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிரைட் கோரல் ஷேட் அண்ட் இது வந்து ஒரு மாதிரி நல்ல கோல்டன் பிரான்சி ஹைலைட்டர் டீப்பர் காம்ப்ளெக்ஷனுக்கு இந்த பேலட் வந்து சூப்பராக செட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ஐ பாட் திஸ் ஃபவுண்டேஷன் இது ஐடெக்ஸ் டாஸ்லரோட மாய்ச்சரைசிங் லிக்விட் மேக்கப் வித் சன்ஸ்கிரீன் இது ஒரு ஃபவுண்டேஷன் இதில் நான் பிக் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து டஸ்கி R1 ஆக்சுவலாக இது ரொம்ப 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 அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் இதில் வந்து இதோட ப்ரைஸ் 120 அப்படின்னு போட்டிருக்காங்க நான் இது ஒரு காம்போ மாதிரி வாங்கினேன் இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் இந்த சேம் ஷேடில் இருக்கிற காம்பாக்ட் இது ரெண்டும் வந்து ஒரு காம்போ மாதிரி வாங்கினேன் இந்த ஃபவுண்டேஷன் வந்து இப்படி தான் இருக்குது இது வந்து டஸ்கி R1 இதுலயே டஸ்கி R2 அப்படின்னு இன்னொரு ஒரு ஷேட் கூட இருக்கு அது இதை விட இன்னும் ரொம்ப டார்க்கரா இருக்கும் ஸோ நீங்க என்னோட ஷேடா இருக்கீங்கன்னா நீங்க டஸ்கி R1 பிக் பண்ணலாம் இந்த ஷேட் வந்து எனக்கு கரெக்டான மேட்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் லைக் பாட்டில பார்க்க அப்படிதான் தெரியுது ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப தான் தெரியும் யா இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத லைட்டா ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் சீக்கிரமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் பற்றின ஒரு செப்பரேட் ரிவ்யூ வந்து நான் போடுறேன் பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் லைக் அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் ப்ளீஸ் டு வெயிட் ஃபார் மை ரிவ்யூ லைக் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் இந்த காம்போ இருக்கு இல்லையா இது அண்ட் இதோட பவுடர் இது ரெண்டும் சேர்றப்ப எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் சீக்கிரமே ஒரு ரிவ்யூ போடுறேன் ஸோ நான் வந்து இது காம்போவில் வாங்கியிருந்தேன் ஸோ இது வாங்குறப்போ இதோட இந்த காம்பாக்ட் பவுடரும் வந்துச்சு இதில் நான் ஆல்ரெடி டஸ்கி R2 வச்சுருக்கேன் நவ் திஸ் இஸ் டஸ்கி R1 திஸ் இஸ் ஆர் த ஷேட் டஸ்கி R2 லுக்ஸ் லைக் இது வந்து ஒரு நல்ல மேட்சிங் ஷேடாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கின் டோனுக்கு அந்த ஃபவுண்டேஷன் மேலே இது டாப்அப் பண்ணுறப்போ கரெக்டாக செட் ஆகும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஐலைனர் வாங்கியிருந்தேன் ஸோ இதில் ஆல்ரெடி என்கிட்ட இதே வேரியண்ட்டில் மஸ்காரா இருக்குது நவ் ஐ பாட் திஸ் ஐலைனர் நான் இதை பியூர்லி வாங்கினது என்ன ரீசன்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங்காக தான் இந்த பேக்கேஜிங்காகவே ட்ரை பண்ணணும்னு சொல்லி வச்சுருந்தேன் ஸோ ஃபைனலி ஐ கெட் மை ஹேண்ட்ஸ் ஆன் திஸ் ஒன் ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஸ்விஸ் பியூட்டி லாங் லாஸ்டிங் ஐலைனர் லுக்ஸ் லைக் இது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டிடுறேன் ஸோ இது இப்படி தான் இருக்குது இந்த ப்ராடக்டோட ஃபினிஷ் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஸ்வைப் தான் பண்ணேன் ஜெட் பிளாக் பிக்மெண்டேஷன் அண்ட் உடனே ட்ரை ஆயிடுச்சு இப்போ தான் அப்ளை பண்ணேன் அதுக்குள்ளே குவிக்காக ட்ரை ஆயிடுச்சு ஸோ ஐ ரியலி ரியலி லவ் திஸ் ஒன் இதை ட்ரை பண்ணிட்டு நான் சொல்கிறேன் இது வாட்டர் டெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரில ஸோ லைட்டாக வந்து இதை வாட்டர் ஸ்பிரிட்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாட்டர் வச்சுருப்பேன் இந்த ஐலைனர் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது பட் இதில் வந்து லாங் லாஸ்டிங் ஐலைனர் அப்படின்னு சொல்கிறாங்க லைக்
வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் எப்படி லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. லைக் மேபி உங்களுக்கு ஆயிலி லிட்ஸாக இருந்தால் கூட ரொம்ப இன்டாக்டாக இருக்குமா என்னன்றது எனக்கு தெரில. நம்ம டெஃபினட்டாக வந்து நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து ஒரு லிப் ப்ராடக்ட். இது வந்து ஒரு ரீசன்ட்லி லான்ச்டு ப்ராடக்ட். ஸோ இதுதான் அது. இது இன்சைட்டோட லிப் க்ரியான். லைக் இன்சைட் வந்து இதோட லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் லைக் ஆல் சார்ட் ஆஃப் லிக்விட் லிப்ஸ்டிக் லிப் கிளாஸ் இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். சீக்கிரமே அதோட ஸ்பாட்சஸ் வரும் நம்ம சேனலில். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். மீன் வைல் இந்த ப்ராடக்ட் வந்து நான் இப்போ ரீசெண்டாக அமேசானில் பார்த்தேன். ஆல்ரெடி எனக்கு இன்சைட்டோட இந்த லிப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நான் இது வந்து பார்த்தோன்னே நான் பிக்காக அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் பிக் பண்ணி இந்த ஷேட் வந்து டாக் இன் டோக்கியோ அண்ட் This is how the shade looks like. நான் போட்டு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி நல்லா செட்டில் ஆகிடுச்சு. பட் இப்படி பண்ணுறப்போ லைட்டாக வந்து அந்த கலர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப மினிமலாக வந்து ஃபேட் ஆகிருக்கு. லைக் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ யா இதில் சீக்கிரமே வந்து நிறைய ஷேட்ஸ் வாங்கி நம்ம லிப்ஸ் வாட்ச் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி நான் பிக் பண்ண ப்ராடக்ட் வந்து இதுதான். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மெட்டல் ஐஷேடோ. ஸோ இப்படி தான் இருக்குது இதோட பேக்கேஜிங். இதோட இன்டர்னல் பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. ஐ ரியலி லவ் த பேக்கேஜிங் ஆஃப் ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஐ ரியலி ரியலி அப்ரிஷியேட் த பிராண்ட் ஃபார் கமிங் அப் வித் சச் அண்ட் அமேசிங் பேக்கேஜிங். ஸோ இதில் நான் பிக் பண்ணியிருக்க ஷேட் நேம் வந்து பிங்க் அண்ட் ஷேட் நம்பர் எஸ் 03 அண்ட் திஸ் இஸ் ஆஃப் த ப்ராடக்ட் லுக்ஸ் லைக். நான் க்ளோஸில் காட்டுறேன். ஸோ திஸ் ஆஃப் த ஷேட் பிங்க் லுக்ஸ் லைக். ஸோ இது ஒரு மாதிரி நல்ல மூசி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சூப்பர் பிக்மெண்டட் அண்ட் இது வந்து ஒரு மாதிரி ப்ரெஸ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மூசி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. லைக் ஃபாயில்ட் ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி டெஃபினெட்லி லவ் திஸ் ஒன். எனக்கு பேசிக்கலி இந்த ஃபாயில் ஐ ஷேடோஸ் போட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப மூசி டெக்ஸ்சரில் இருக்கும் அண்ட் தேவையான அந்த ஷீன் ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் எப்போவுமே வந்து இந்த மாதிரி மூசி ஃபாயில்டு டெக்ஸ்சரில் இருக்கிற ஐ ஷேடோஸில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உட்காந்து ப்ரஷ் அதெல்லாம் எடுத்து தான் பண்ணணும்ட்டு இல்லை. ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியாக கிளைட் ஆகும், ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ தட்ஸ் அ பிக் அட்வான்டேஜ் வென் இட் கம்ஸ் டு யூனோ திஸ் ஃபாயில்ட் ஆர் மூசி ஐ ஷேடோ. ஸோ எனக்கு இந்த ஐ ஷேடோ வந்து இந்த டெக்ஸ்டரில் இருக்கனால ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சி அண்ட் ஒன் மோர் திங், இதுக்கு கீழே வேற வந்து யூ வில் கெட் அ மிரர். ஸோ மேல் ஐ ஷேடோ அண்ட் கீழே மிரர் விச் இஸ் சூப்பர் குட். இதுதான் நான் சொன்னேன் ஸ்விஸ் பியூட்டியோட பேக்கேஜிங் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ அகேன் எனக்கு இந்த ஐ ஷேடோமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ யா ஐ ரியலி ரியலி லவ் தி ஷேட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பேன் மூசி ஃபாயில்டு ஐ ஷேடோஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கேன் டெஃபினெட்லி டெஃபினெட்லி செக் திஸ் ஒன். It's really a good quality product haul. So that's it, we are done with this haul video. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதுல ஏதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் இருக்கு. நீங்க டெஃபினட்டா அதை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு திஸ் இஸ் மை இன்ஸ்டா ஹேண்டில், உடனே போய் செக் அவுட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் பிரியா. பாய் பாய்.